சாத்து நாம் பாக்குறது எக்ஸாம்பிள் 4.29. இப்ப நம்ம பாத்துட்டு வந்து பார்க்க போற ஃபர்ஸ்ட் சம் வந்து டைப் 2. டைப் 2 னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல எவ்வளவு வந்து வரும். போன டைப் 1 ல மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கேன், டைப் 1 ல அந்த எஃப்எஸ் அப்படிங்கிற இடத்துல 0 இருக்கும். அதாவது இந்த சைடு 0 அப்படி இருக்கும். அப்ப ஜென்ரல் சொல்யூஷன் வைனி கொடுத்து சிஎஃப் மட்டும்தான் வரும். பட் டைப்ல சிஎஃப்பும் இருக்கும், பிஐ பர்டிகுலர் இன்டர்வலும் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சிலரி ஈக்குவேஷன் அதாவது துணை சமன்பாடு, இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன மாத்திக்கலாம், எம் ஸ்கொயர் மைனஸ் 4m-1 ஈக்குவல் டு 0. அப்போ இது வந்து மல்டிப்ளை பண்ணா மைனஸ் சொன்னா அது வராது இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம், இங்க என்ன இருக்கோ அதுல பாதி, இதுல பாதி என்ன 2. அப்போ ஒரு பிளஸ் 2² ஒரு மைனஸ் 2² போட்டுக்க. அப்ப இதை கம்பைன் பண்ணீங்கன்னா m-2² இது என்ன ஆகுது, -4 -1 = 0. m-2² ஈக்குவல் டு -5 பிளஸ் 5. ஸோ m-2 ஈக்குவல் டு ±√5. இந்த மைனஸ் 2 அந்த பக்கம் போனீங்கன்னா பிளஸ் 2 ±√5. அப்போ m1 ஈக்குவல் டு 2+√5, m2 ஈக்குவல் டு 2-√5. இந்த மாதிரி இருக்குது. அப்போ ரியல் அண்ட் டிஸ்டிங் இல்லையா. அப்போ m1 ≠ m2. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சிஎஃப் இது என்னன்னா சிஎஃப் கணக்கு எழுதுவோம். a(e)(m1x) + b(e)(m2x). -4d-1 e-3x. இந்த அப்படிங்கிறது என்ன இருக்கு, -3 அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்ஃபுல்லா ரீப்ளேஸ் d/-3 பைங்கிறதுல d = -3 அப்படின்னு. d=1/3 என்ன பண்றோம், -3² -4 + -3 - 1 - 3x. 20 e
1/20. 1/20 e power 3x. So the answer is taken here. So the answer is correct.